மாதிரியே ஒரு விஷயம் கேட்டேன். அதாவது இந்தியாலேயே குட்டி லண்டன் சொல்றது எந்த ஊரன்னா சேலத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சேலத்தை இங்கிலீஷ்ல ஸ்பெல் பண்ண முடியுமா? SALEM. S for steel. A for agriculture. L for lake. தண்ணி ரொம்ப பிரச்சனை, ஆனா இங்க அது அதிகமா இருக்குன்றாங்க. அடுத்து E for electricity, அதிகமா இருக்கு. M for தெரியுமா எனக்கு? மேங்கோ ரொம்ப ஃபேமஸ், கரெக்டா? அப்ப வரப்பையே இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஊருக்கு வரமே, ஏன்னா நான் அந்த பக்கம் வந்ததே இல்லை, கரெக்டா? நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்கன்னா பிறந்தது கோயம்புத்தூர்ல, வளர்ந்தது ஃபுல்லாவே தூத்துக்குடியில தான். நம்ம பிறந்து அங்க போய் தான் செட்டில் ஆச்சு, ஏன்னா அப்பா அம்மா இருந்தது எல்லாமே அங்கதான். அப்ப இன்னைக்கு இந்த சேலம் மார்க்கெட் வந்ததை நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ரெண்டாவது என்னன்னா, பேசிக்கலா நான் சின்ன வயசுல என்ன மாதிரி பையன்னா, எங்க அம்மா சொல்லுவாங்க 4 வயசு வரைக்கும் நான் நல்லா பேச மாட்டேன்னா. இப்ப சொன்னா நம்ப மாட்டாங்க, ஏன்னா சின்ன வயசுலயே அது ரொம்ப சைலண்டா பையன், அமைதியா தான் இருப்பேன், அதிகமா எந்த இதுவும் இருக்காது. அப்ப சின்ன வயசுல சைலண்டா ரொம்ப அமைதியா இருக்கிற பையங்கிறதுனால ஒரு 5ஆப்ல இருந்து 6ஆப்பு போறது பையன் ரொம்ப கஷ்டம், படிப்பு சுத்தமா வரவே வராது, மண்டைக்குள்ளே ஏறல. அப்ப இந்த 5ஆப்ல இருந்து 6ஆப்பு போறப்ப ஒரு எக்ஸாம் வைப்பாங்க தெரியுமா? எங்க ஸ்கூல்ல எல்லாம் வைப்பாங்க, 3 சப்ஜெக்ட் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ். இந்த மூணுலயும் பாஸ் ஆனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், 6ஆம் கிளாஸ் போக முடியும். அதுலயே நம்ம பையன் அனுப்ப மாட்டேன்டாங்க இல்ல. அப்ப வீட்டுல இருந்து கொஞ்சம் வந்து ரெக்கமெண்ட்லாம் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, 6ஆம் கிளாஸ்க்கே நம்ம சேர்த்து விட்டாங்க. அப்ப 6ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் நான் எப்படினா சின்ன வயசுல இருந்து படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நல்லா படிப்பேன், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்லா படிக்கிற பசங்களோடயே சுத்தரா இருந்தேன் நானு. ஆனா அவரு வேற கிளாஸ்ல இருந்தாங்கன்னா 5 பாடம் ஃபெயில் ஆகிறது, நான் 4 பாடம் ஃபெயில் ஆகிருப்பேன். அந்த மாதிரி தான், ஏன் வேணும்னு படிக்க மாட்டேன், எனக்கு வரல சின்ன வயசுல இருந்து. அப்ப இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாது, ஏன்னா வீட்டுல அந்த சின்ன டைம்ல என்ன சொல்லுவாங்க, படிக்கணும், படிச்சாதான் நீ நல்லா பையன், வர்றவங்களா மார்க்கு கேட்பாங்க, அப்படிதானே? பாட்டில என்ன மார்க்கு, நல்லா படிச்சா அப்படின்னு ஒரு சாக்லேட் கிடைக்கும், அதுக்காக என்ன பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போயிட்டு இருக்கிற டைம்ல வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு விடுறாங்க, ஹெட் மாஸ்டர், எங்க ஸ்கூல் வந்து இந்த டைம் வந்து டென்த் வந்தாச்சு, டென்த்ல வந்து சென்ட்ரல் ரிசல்ட் கொடுக்கணும், அப்படின்னா தான் 11th 12th எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, ஆனா உங்க பையன் இருந்தா கண்டிப்பா எங்களால என்ன பண்ண முடியாது, இதை அச்சீவ் பண்ண முடியாது, உங்க பையனை வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கீங்க அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்றாங்க, நம்மள வீட்டை போட்டு வெளு வெளுன்னு எடுத்து எடுக்கிறாங்க. ஆனா என்ன அடிச்சாலும் வராத படிப்ப வாவான்னு சொன்னா வருமா? கண்டிப்பா வராது, கரெக்டா? அப்படித்தானே? அப்ப என்னன்னா ஏதோ ஏதோ பண்றாங்க, அப்ப ஸ்கூல்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, மந்த்லி வரும், குவார்ட்டர்லி வரும், அதுல உங்க பையன் பாஸ் ஆயிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ண வைக்கிறோம், எக்ஸாம்பிள் எழுத வைக்கிறோம், பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கிட்ட கிட்ட எல்லாம் அடிச்சு பண்ணியாச்சு, பாஸ் ஆயாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு, பப்ளிக் எனக்கு பக்கு 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 பக்குன்னு இருக்கு. அப்பாடி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, 1.5 வருஷம் அதாவது 1.5 மாசம் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் லீவ் விடுவாங்க, இல்ல அதை கூட நம்மளுக்கு என்ஜாய் பண்ணவே விட மாட்டேன், வரவனா பாஸ் ஆயிருக்கியா, என்ன மார்க் எடுப்ப, கரெக்டா இல்லையா? எல்லாரும் இதை பேஸ் பண்ணிருப்பீங்க, எழுதிட்டா அப்படித்தானே, எல்லாரும் எனக்கு தான் தெரியும் என்ன மார்க் வரும், ஆனால் அந்த லீவை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நான் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டேன், ஆனா அந்த மார்க் வச்சு எனக்கு ஒரே ஒரு பெருமை என்னன்னா, ஆக்டர் சூர்யா எல்லாத்துக்குமே தெரியுமா, அவரு நானும் ஒரே மார்க் சொல்லவா, சொல்லவா 63 மார்க்கு 3 சப்ஜெக்ட் 35 போய் திருச்செந்தூர் முரண்டு ஒரு மொட்டையை போட்டு வந்தேன். அப்பாடி ஏதோ ஒரு கடவுள், என்ன பண்ணிட்டான், 3 பாடத்துல 35 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு அப்பா இதுக்கு பிறகு படிக்கவே வேணாம், வீட்டுல என்ன பண்றேன், என்ன நம்ம வீட்டுல மளிகை கடை எல்லாருமே, சரி கடையில இருந்து என்ன பண்ணிருந்தான், செட்டில் ஆயிருந்தா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது, வீட்டுல எங்க அம்மா பிரஷ
ஸ்கூல்லையுமே நமக்கு அட்மிஷன் கொடுக்கவே இல்லை. எங்கேயுமே சேர்த்துக்க லெவன்த் டுவெல்த் இல்லை இந்த மார்க்கு தரமாட்டோம் அந்த மார்க்கு தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. 11 கிலோமீட்டர் தள்ளி பக்கத்து ஊர்ல போய் என்ன பண்ணேன், லெவன்த் டுவெல்த் ஜாயின் பண்ண. அங்கேயும் கடைசி குரூப் தான் கொடுத்தாங்க, ஹிஸ்ட்ரி காமர்ஸ் சொல்லிட்டு. அங்கேயும் சரி அப்படின்ட்டு, அது வரைக்கும் என்னன்னா அந்த கட்டடிக்காத பையன் ஏதோ ஒன்று படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்ட்ல இருப்பேன். உள்ளே விட்டு வெளியூருக்கு போறப்ப நமக்கு என்ன தோணும், இந்த சொந்தக்காரன் யாரும் பார்க்க மாட்டான் கரெக்டா, நமக்கு தெரிஞ்சாலுமே யாரும் இருக்க மாட்டாங்க, பசங்க 6 பேர் 7 பேர் பரவன் சார் சொல்ற மாதிரி கெத்த அப்படியே போவோம், பஸ்லயே போய் இறங்குவோம். அப்புறம் என்ன பண்றோம், என்னன்னா 586 மார்க் தான் எடுத்தேன், 1200 கரெக்ட். ஆனா
அங்கேயும் பாஸ் பண்ணிட்டேன். ரெண்டு சப்ஜெக்ட்ல எழுதுற மார்க் போட்டு எவனோ பாஸ் பண்ணி விட்டுருக்கான். இந்த மாதிரி சுமாரா படிக்கிற ஆளு ஆனா பாஸ் ஆயிருவா, எப்படி அந்த கடவுள் புண்ணியத்துலதோ பாஸ் ஆகிற மாதிரி என்ன ஆயிருது, எதையோ ஒன்று எழுதி வச்சிருவேன். அப்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப வீட்டுல மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இதே மாதிரியே கேக் எல்லாம் எங்க அப்பா வாங்கி கடையில இருக்கிற பசங்க எல்லாம் கொடுக்குறாங்க. உன் பையன் என்ன மார்க், எங்க அப்பா மார்க் சொல்ல மாட்டேன்றாரு, ஆனா என் பையன் பாஸ் ஆனதே பெருசுங்க. கரெக்ட் தானே? அவங்க 1000 என்னென்னமோ எடுத்துருக்காங்க, 190 எடுத்துருக்காங்க, அவங்க கூட அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, ஐயோ டிஸ்டேஷன் போயிடுச்சு அப்படின்னு இருந்தாங்க. அப்ப பாஸ் ஆனதுக்கே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் நம்ம வீட்டுல. ஏன்னா எப்படியா நம்ம படிச்சு ஏதாவது நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை மாத்திர மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஃபேமிலி தான். இப்போ மறுபடியும் இனிமேலாவது படிக்க வேணாம், ஏதாவது ஐடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வீட்டில் நான் சொல்கிறேன் இன்ஜினியரிங் படி, ஏன்னா அந்த டைமில் இன்ஜினியரிங் அந்தளவுக்கு வீட்டில் போயிட்டு இருந்துச்சு, நம்மளோட படிப்பை பற்றி நமக்கு தெரியும். அப்போ ரெண்டு பேர் பார்க்குறப்ப டிப்ளமா நீ படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா ஒரு டிசிஷன் சொல்கிறாரு. அதை கேட்டு சரி டிப்ளமா போகலாம் அப்படின்னா, டிப்ளமா போனாலும் நம்மளோட மார்க்கு என்ன பண்ண தரமாட்டான் இப்படி தானே. நாம் எடுத்து குரூப் என்னது, ஹிஸ்ட்ரி காமர்ஸ் கேட்பாங்களா தெரியாது. சரி நம்ம வேற ஏதாவது ஆர்ட்ஸ் காலேஜில் போகலாம்னா அங்கேயும் என்ன பண்ண மாட்டேன் சீட் தர மாட்டேன்டா. சரின்னு வேற வழி இல்லாம 10th மார்க்கை வச்சு 2 போனாலும் போதுன்னு சொல்லிட்டு 10th மார்க்கை வச்சு டிப்ளமால ஜாயின் பண்ணி விடுறாங்க. டிப்ளமாலையும் நம்ம கிடைச்ச குரூப் பண்ணாலும் ஈஸி தான் கரெக்டா. அப்ப போறப்ப வீட்டுல கொஞ்சம் அதிகமா காசு கட்டுறாங்க, காசு கட்டா தான் சீட்டு கொடுப்பாங்க. சரி இவ்வளவு கஷ்டத்திருந்தா நமக்கு இவ்வளவு பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும் சொல்லிட்டு காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆனா என்ன விட 2 சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டேய் கரெக்டா அப்படிதானே சொல்லுவான், டேய் இங்க உட்கார் அங்க உட்கார்றா. அப்ப ஒரு வெறி வருமே அப்படிதானே, ஏய் என்னதான் தங்கி படிச்ச ஏன்னா சரி ஏன்னா குடும்ப கஷ்டம், ஏன்னா அதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வரவங்க வரவங்க தான் கேட்போம் என்ன பண்ணிட்டு இருக்கா. அப்ப நமக்கு பயமாயிரும் லைஃப்பை பத்தி ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 19 என்ன பண்றேன், 19 நான் டிப்ளமா முடிக்கிறேன், 6 அரியரோட சேர்த்து 12 பேப்பர் எழுதி ஒரே செமஸ்டர் என்ன பண்றேன், 12 பேப்பருமே பாஸ் ஆயாது. பாஸ் ஆகி முடிச்சுட்டு 77% மார்க் எல்லாத்துக்குமே 77% சின்ன விஷயம் தான், ஆனா அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கரெக்டா அப்படிதான். ஏன்னா படிப்பே வராத ஒரு ஆள் என்ன பண்ற, அந்த அளவுக்கு இறங்கி கொஞ்சம் படிச்சு தேடி மேல வந்தா வீட்டுல எனக்கு படிச்சு சொன்னாங்க பெரியப்பா அடிப்பு கேட்கறேன் என்ன பெரியப்பா பண்றது, இந்த மாதிரி படிச்சாச்சு பாஸ் ஆயாச்சு 77% வச்சிருக்கேன். அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு கம்பெனில சேருப்பா, 10 வேலை பாருப்பா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா செட்டில் ஆயிடலாம்ப்பா அப்படின்ட்டு. அப்ப சரி நாம என்ன பண்றோம், வேலை தேட போறோம், எங்கெங்கயோ தேடி 2 எனக்கு சென்னையில 4,500 ஒரு வேலை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் சாலரி ஃபர்ஸ்ட் மாசம். ஒரு 6 அங்க கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன், அங்க இருக்கிறவங்க கேட்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னொரு கம்பெனி போ, இன்னொரு கம்பெனி போனா அங்க 8,500 சம்பளம் கோயம்புத்தூர்ல கிடைச்சது, அங்க கேட்டா இன்னொரு 2 இன்னொரு கம்பெனி போ. இந்த மாதிரி என்னோட 19 இறங்கி ஏன் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னா, வேலைக்கு நீங்களாம் போடவே மாட்டேன், ஓவர் டைம்ல அதிகமா போப்ப, ஏன் குடும்ப சூழ்நிலை கஷ்டம் கரெக்ட் தானே. ஏன்னா அந்த சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலிட்ட இருக்கும், ஐபோன் வாங்கிட மாட்டோமா, R15 பைக் வாங்கிட மாட்டோமா கரெக்டா அப்படிதானே. அந்த டைம்ல நமக்கு நமக்கு என்ன பண்ணிக்கணும்னு தோணும், அது கூட நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ட்டு நான் வேலைக்கு போய் பண்ண விஷயம் என்னன்னா, டியூ கட்டி 3 டியூ கட்டி அப்பாச்சு பைக் மட்டும்தான் எடுக்கேன். அப்ப இன்னொரு கம்பெனி போறப்ப அங்க பாத்தீங்கன்னா எனக்கு மேக்சிமம் சம்பளம் 10 12 ஷிப்ட்டுக்கு போய் வேலை பார்த்தோம்னா 18,000 சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா வேலைங்கிற சும்மா இல்லைங்க, அங்க எல்லாமே பண்ணிருக்கு, ஃப்ளோர் கிளீன் பண்ணிருக்கேன், மிஷின் தொடச்சிருக்கேன், செட்டிங் போட்டிருக்கேன், A to Z எல்லாமே. அதுக்கப்புறம் சரி இதை விட வேலை போக முடியாதான்னு கேக்குறப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இன்னும் மேலே படிச்சா இன்னும் என்ன வரும் உனக்கு, இன்க்ரிமெண்ட் வருப்பா, இன்கம் வருப்பான்னு சொல்லிட்டு படிப்பே வராத ஒரு ஆள் நான் என்ன பண்ணேன், பார்ட் டைம்ல BCA படித்தேன் 2 அதுக்கப்புறம் BCA பத்தாதுப்பா, இதுக்கு மேல படிப்பா, மாஸ்டர் டிகிரி படிப்பான்னு பாரதிய யூனிவர்சிட்டி சேர்ந்து பார்ட் டைம்ல வேலைக்கு போய்கிட்டு என்ன பண்ண, பார்ட் டைம்ல MCA படிச்சேன். MCA படிச்சு முடிச்சு வெளியே வர டைம்ல கவர்மெண்ட் என்ன சொல்லியாச்சு, MCA படிச்சா கவர்மெண்ட் ஜாப் இல்ல, கவர்மெண்டே கொடுத்து வெளியே கொடுப்பாங்களா, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அப்படித்தானே. அப்ப இந்த மாதிரி
ஒரு படிப்பு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், எனக்கு வராத ஒரு படிப்பு எதுக்காக படிச்சோம்னா சரி நம்ம லைஃப்ல எதையாவது மாத்திர மாட்டோமா அப்படிங்கறதுக்காக தான் என்ன பண்ணோம், படிச்சுட்டு இருந்தோம். வேலைக்கு போயிட்டு இருக்கு, இது பத்தாவதுன்னு தெரிய வருது. அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அப்பா இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒர்க் இருக்கு பாக்கலாமா அப்படின்ட்டு. சரி மாப்பிள்ள பாட்டு என்ன பண்ணலாம், வேற ஏதோ ஒண்ணு என்ன படிச்ச விஷயமும் நமக்கு சப்போர்ட் பண்ணல, ஏதாவது பிசினஸ் எடுத்து பண்ணலாங்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு இருக்கேன். மேல ஒருத்தர் வந்து அந்த மொட்டையை போட்டு அவர் வந்துட்டு சொல்றாரு, பார்ட் டைம் ஜாப் தான் கிளம்பி வெளியே போயிரு, 100 கோடி இன்கம் பண்ணா மட்டும் என் கூட வாங்குறாரு. ஏன்னா கன்ஃபியூஷனா இருக்கு, ஏன்னா நான் வந்தது ஒரு விஷயம் வித்தியாசமா ஒரு விஷயத்த சொல்றாங்களே அப்படின்னு. கீழே இறங்கி போனோம்னா போட்டு போட்டு பூபதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு, அவரு நான் அந்த மாதிரி 2 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கிறேன், 11 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், கார் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார்ன்ற ஒருத்தர் சொல்லியிருந்தான், அவரை நான் பாக்குறேன், அப்பா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நீங்க கஷ்டப்படாதீங்கன்னா உங்களுக்கு என்னது ப்ராஃபிட்ல இருந்து இன்கம் வரும்ன்றாங்க. சரி யோசிச்சு பார்த்தாலும் கொடுக்குற காசுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ப்ராடக்ட் தந்துடுறாங்க, எந்த லாஸுமே இல்லையே. சரி ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு கிடைக்கிற டைம்ல பார்ட் டைம் டெய்லி 1 ஹவர் 2 ஹவர் அவர்கிட்ட சேர்ந்து அங்கே பண்ணுவான் இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு 3 மாசத்துல எனக்கு தெரிய வருது, இது வந்து ஒரு பெரிய லெவல் பிசினஸ். இன்னைக்கு எவ்வளவோ பேரு கோடி கோடி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயத்த இதை இன்வெஸ்ட் பண்ணாம பண்ண முடியும்னு நினைக்க தாட்டு வருது. அப்ப இதை மார்க்கெட்ல இறங்கி சொல்றப்ப பயங்கர நெகட்டிவ். நான் வேலைக்கு போறப்ப கஷ்டப்பட்டதை விட ஒரு 8 மாசம் கரெக்டா 18,000 சம்பளம் போச்சு, only 1 பிசினஸ் மட்டும்தான். வித்தோட்டில் போயிட்டு வந்துருக்கிறேன், நிறைய நாள் மத்தியான நைட்டு தான் சாப்பிடாம இருந்திருக்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நல்ல இன்கம் பார்த்துக்கு இருக்கிற டைம்ல மைண்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயம், டேய் இது இன்னைக்கு மட்டும்தான், இந்த நிலைமையை மாத்துறதுக்கு நீ மட்டும் தான் இறங்கணும். கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு நான் நெகட்டிவ் பார்த்துட்டு போகல, இன்னைக்கு ஸ்மார்ட்னே ஸ்டார்ட் பண்ணி நியர் பை 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷத்துல எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு வண்டி எதுவுமே கிடையாது, நான் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கு பைக் வச்சிருக்கு. கரெக்டா? அப்ப என்ன கம்பெனியில வந்து நெகட்டிவ் சுத்தி எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இவன் தேட மாட்டாயோ வரமாட்டா. பரதன் சாரே பஸ் சொன்னது சார், பாசிட்டிவ் சார், நீங்க பார்ட் டைம்லயே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு ஆள் தான் பரதன் சார். கரெக்டா? அப்ப நம்ம மார்க்கெட்ல இறங்கிது எப்படி சொல்றோம், என்ன ஏதுங்கிற எந்த நாலேஜுமே இல்ல, படிப்பு இல்ல, நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் லேட்டா தான் மண்டைக்குல வரும். அப்ப நம்ம மார்க்கெட்ல இறங்கி இத ஃபுல்ஃபில்லா ஒரு 2.5 வருஷமா நான் பண்ணி இன்னைக்கு பண்ண விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கரெக்டா? ஒரு மணிக்கடைக்கார பையன் வேலை பாக்குறவங்க யாராவது ஒரு 2-3 வருஷத்துல எங்கேயாவது போய் ஒரு 7 லட்சம் ரூபாய் கார் எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கரெக்டா? அப்ப இன்னைக்கு நான் காரை எடுத்துட்டு போய் வீட்டு வாசல நிக்கிறேன், எல்லாரும் என்னத்தப்பி டிரைவர் ஆகிட்டியா, காரை தொடச்சிட்டு இருக்கிறேன் நீ காலையில, என்னத்தப்பி கார் டிரைவர் ஆகிட்டு இல்லைங்க, என்னோட காரு உன்னோட கார். கரெக்டா? உண்மைதானே? இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னை நெகட்டிவ் சொன்னாங்க தெரியுமா கம்பெனியில, அங்க நான் என்னோட சர்டிபிகேட் வாங்கவே இல்லை. எம்ப்ளாயர் தான் உங்களுக்கு தெரியும், சர்டிபிகேட் கொடுத்துதான் நம்ம என்ன பண்ணணும், அங்க ஒர்க்ல ஜாயின் பண்ணணும். ரிசைன் பண்ணவே இல்லை நான் கம்பெனியில, ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருப்பேன், 2019 ஐ பை மை கார் அப்படின்னு போட்டிருப்பேன். இன்னைக்கு 2019 முடிஞ்சிருச்சா? முடியல. நான் என்ன பண்ணியாச்சு, கரெக்டா கார் எடுத்தாச்சு. எக்ஸாக்டா கரெக்டா ஒரு 6 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ண, என்னோட கம்பெனிக்குள்ள கார் விட்டுட்ட வாட்ச்மேன் பாக்குறான், சார் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்கறான், ரிசைன் பண்ணணும். அவன் ரிசைன் பண்ற கார்ல வந்துருக்கீங்க, ஆமா என் கார் நான் வந்திருக்கேன். கரெக்டா? அவன் ஃபீலிங்க, ஆமா நான் உங்களை பாத்துருக்கிறேன், உள்ள விட்டாச்சு காரை, உள்ள விட்டுட்டு நேரா போயாச்சு இல்ல ஹச்ஓடிக்கிட்ட. அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, 1.5 வருஷமா எங்கேயோ போய் சுத்தி இருக்கிறான், இப்ப இன்னொரு கம்பெனி இன்றி செலக்ட் ஆகி நம்ம சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கிறான், அவரு கெத்தா நினைச்சிருக்காரு, நான் போறேன் சார் எனக்கு வந்து சர்டிபிகேட் வேணும். போயிருந்தேன் சர்டிபிகேட் வாங்க வராம, ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன்,
உங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்காம இருக்கிறதுனால பிசினஸ் பண்ணி கார் எடுத்து சார் அப்படின்னு சார். அவரு ஷாக்கு, அவர் ஒரு கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்தாலும் நீங்க கண்டிப்பா உணர்ந்து பார்க்கணும் கரெக்டா. அப்ப ஏன் சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். அவர் லாஸ்ட்ல ஏன் சொன்ன விஷயம், தம்பி கண்டிப்பா நல்லா இருந்துருக்கு கரெக்டா, இங்க ஆட்டோமேட்டிக் ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு, ஓகேவா, ஃப்ரீ டைம்ல நம்ம பேசலாம்னு சொல்லியாச்சு, இன்னைக்கு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு தல கரெக்டா. அப்ப என்னன்னா, எதுவுமே படிப்பறிவு இல்லாத என்னால இங்கிலீஷ் தமிழ் கூட ஒழுங்கா எடுக்க முடியாது, எழுத முடியாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. அப்ப எதுவுமே தெரியாம ஒரு புவர் ஃபேமிலியில இருந்து வந்து புவரா படிக்கக்கூடிய ஒரு பையன் இந்த அளவுக்கு இதை அச்சீவ் பண்ண முடியும்னா உங்களால கரெக்டா, உண்மை தானே, அப்படிதானே. அப்ப இது என்ன பிளான், என்ன ஏது எல்லாமே உங்க கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு கொஞ்சம் இமிடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, பெரிய பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடைக்கிறதுக்கு சின்னதா ஒரு ஹோல் போடுவாங்க, அதை விட சின்ன சைஸ்ல ஒரு உளி கரெக்டா, அதை ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சாதான் அது உடையும், 100 வாட்டி அடிக்கிறப்பதான் அந்த உலகம் என்ன சொல்லுவோம், அவன் உடைச்சிட்டான்னு சொல்லுவோம் கரெக்டா. ஆனா அந்த 100 வாட்டி ஒவ்வொரு வாட்டி அடிக்கிறது யாரு, இந்த போர்சன் கரெக்டா, அது இந்த உலகத்துக்கு தெரியாது. அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றப்ப இல்ல எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாலும் நீங்க போடுற உழைப்பு எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க, சக்சஸ் ஆயிடுச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க கரெக்டா. லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ட்ரை பண்ணி தோத்தவனை விட ட்ரை பண்றதுக்கே தோத்தவன் தான் அதிகம், அதனால நீங்க ட்ரை பண்றதுக்கு தோத்தனாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி.